கிறிஸ்தவுக்கு முன் 400 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட பெரிய வெங்காயம் ஈரான் மற்றும் மேற்கு பாகிஸ்தானில் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. உலகின் பெரிய வெங்காய உற்பத்தியின் நிலை இவ்வாறு இருக்க இலங்கையின் பெரிய வெங்காய உற்பத்தி பற்றி பார்ப்போமாயின், விசேடமாக மகாவலி எச் வளையம், பொலநறுவை, குறுநாகல், யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் பாரிய அளவில் பயிரிடப்படுகின்றது. அத்துடன் இந்த மாவட்டங்களுக்கு மேலதிகமாக முனராகலை, எம்பிலிப்பிட்டிய போன்ற பிரதேசங்களில் சிறிய அளவிலான பயிர் செய்கையையும் நாம் காணலாம். அத்தோடு இலங்கையில் பல்வேறு வகையான வெங்காய வர்க்கங்களையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. எமது நாட்டில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய வெங்காய வர்க்கங்கள் விவசாயிகளினால் பயிரிடப்படுகின்றது. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விதைகளின் தரம் குறைவாக காணப்படுவதனாலும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் விதைகளின் தரம் உயர்வாக காணப்படுவதனாலும் உள்நாட்டு பெரிய வெங்காய விதை உற்பத்தியை ஊக்குவிக்க அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பான தொழில்நுட்ப உதவிகள் விவசாய திணைக்களத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக விவசாயிகள் தமது கருத்தை தெரிவித்த போது, நான் இருபோகத்திலும் பெரிய வெங்காய விதைகளை உற்பத்தி செய்கிறேன். அதாவது பயிர்ச்செய்கையின் போதோ இந்திய விதை வர்க்கங்களின் தரம் குறைவாக காணப்படுவதால் தேசிய வெங்காய வர்க்கங்களிலிருந்தே விதைகளை உற்பத்தி செய்கிறேன். இருபோகங்களிலும் பயிரிடும் போது நமக்கு மழையினாலும் பனியினாலும் பயிர் விளைச்சலுக்கு பல்வேறு தாக்கங்களும் நோய்களும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இவற்றை தடுப்பதற்காக நான் இதுவரை பொலித்தீனால் மூடிய பயிர்ச்செய்கையை மேற்கொண்ட நான் அவ்வாறு பயிர்ச்செய்கையை மேற்கொள்வது சற்று சிரமமாகவே இருந்தது. ஆனால் இந்த முறை விவசாய திணைக்களத்தினால் செயற்படுத்தப்பட்டு வரும் சௌபாகிய வேலை திட்டம் மூலமாக எங்களுக்கு இந்த டனல் வழங்கப்பட்டது. இது எங்களுக்கு ஒரு பாரிய உதவியாக அமைஞ்சது. அத்தோடு இந்த டனல் வடிவமைப்பானது நமக்கு தேவையான நேரங்களில் தேவையான இடங்களுக்கு கொண்டு சென்று பொருத்தக்கூடிய முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த டனல் அமைப்பதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட 50% மானியம் எங்களுக்கு உண்மையில் மிகப்பெரியதொரு உதவியாக அமைஞ்சது. அதோடு இந்த விதை உற்பத்திக்கான தாய்க்குமுழுக்காக கிலோ 125 ரூபாய் விவசாய திணைக்களத்தினால் வழங்கப்படுது. அதோடு நான் இங்கே 60 கிலோ தாய்க்குமுழுக்களை இங்கே விதை உற்பத்திக்காக பயிரிட்டுள்ளேன். இருபோகத்திலும் விதை உற்பத்தியை மேற்கொள்ள விவசாய திணைக்களத்தால் வழங்கப்படும் இந்த உதவியானது அளப்பெரியதாக இருக்குது. பெரிய வெங்காய பயிற்சிகையின் போது விவசாயிகள் எதிர்நோக்கும் பாரிய சவால்களில் ஒன்றாக நாம் பங்கசு நோய் தாக்கத்தினை குறிப்பிடலாம். இதற்கான சிறந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக பகுதியாக எரிக்கப்பட்ட நெல் உமியை பயன்படுத்துவதை நாம் குறிப்பிடலாம். இது தொடர்பாக பிரதான காரியாலய போதனாசிரியர்கள் கருத்து தெரிவித்த போது, நாம் பெரும்போகம் சிறுபோகம் ஆகிய இரு போகங்களிலும் பெரிய வெங்காய விதைகளை உற்பத்தி செய்கின்றோம். ஆனால் நாம் இந்த முறை விசேடமானதொரு பெரும்போக செய்கைக்கு முகம் கொடுத்துள்ளோம். காரணம், ரசாயனங்களின் மட்டுப்படுத்தப்பட்ட பாவனையுடன் விவசாயத்தை மேற்கொள்ள உள்ளோம். இது தொடர்பான தொழில்நுட்ப உதவிகளை விவசாய திணைக்களம் விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளது. இதற்கு நெல் உமிக்கறி பயன்படுத்தப்படுவது தொடர்பாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம். இதனை மிகவும் இலகுவான முறையில் தயாரிக்கலாம். இதனுடன் பெரிய வெங்காய செய்கையில் ஏற்படும் பங்கச நோய்களை கட்டுப்படுத்த முடியும். இதன் முக்கியத்துவத்தை விளக்கவே இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த இந்த தெவக்கூப் திட்டத்தில் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதனூடாக அந்த்ரக்னோசு குமுல் அழுகலை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கின்றோம். பெரிய வெங்காயத்தின் பூக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு குளிரான இடத்தில் சேமிப்பது, அதாவது வசந்த காலப்படுத்தல் அவசியமாகும். இதற்காக 10 தொடக்கம் 15 பாகை சென்டிகிரேட் வெப்பநிலையில் 2 தொடக்கம் 3 வாரங்கள் சேமிக்கப்படுகின்றது. இதற்காக ரஹாங்கல பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இதற்காக விவசாய திணைக்களம் விவசாயிகளுக்கு நேரடி உதவிகளை வழங்கி வருகின்றது. வெங்காய குமிழ்களின் நடுகை இடைவெளி 20 சென்டிமீட்டர் தர 20 சென்டிமீட்டர் என விவசாய திணைக்களம் பரிந்துரைத்துள்ளது.
இந்த பரிந்துரைகளை சரியான முறையில் பின்பற்றிய விவசாயி ஒருவர் தமது கருத்துக்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் எம்முடன் பகிர்ந்து கொண்டார். நான் 35 வருடங்களாக இந்த விதை உற்பத்தியை செய்து கொண்டு வாரன். அதோடு நான் மரக்கறி பயிற்சிகையும் செய்து கொண்டு வாரன். நெற்பயிற்சிகையும் ஈடுபட்டிருக்கேன். இந்த செயற்பாட்டுக்காக அரசின் சௌபாகிய செயற்திட்டத்தின் மூலமாக டனல் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது எமக்கு மிகப்பெரியதொரு பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த போகத்துக்காக இது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. முன்பு இது வந்து இருக்கலை. தாய்க்குமலுக்காக கிலோ ஒன்றுக்கு 125 ரூபாய் வீதம் அரசாங்கத்தால் வழங்கப்படுது. நான் வெங்காய விதை உற்பத்தியை பாரியளவில் மேற்கொள்ளதால் உண்மையிலேயே இது மிகப்பெரியதொரு உதவியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நான் சிறுபோகத்துக்காக 4000 கிலோவை வச்சுக்கொள்ள வேண்டும். பெரும்போகத்துக்காக 500-600 கிலோவை வச்சுக்கொள்ள வேண்டும். இதில் 300 கிலோ வரை தான் முளைக்கும். அதால் அரசாங்கத்தால் கிலோ ஒன்றுக்கு 125 ரூபா வழங்குவது மிகப்பெரியதொரு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களுக்கு பல உதவிகளை விவசாய திணைகளத்தால் வழங்கப்பட்டு வருது. அதோட விவசாய போதனாசிரியர்களும் இருக்காங்க. அவங்களும் எங்களுக்கு தொடர்ச்சியாக பல அறிவுரைகளை வழங்கி வராங்க. எங்களுக்கு எதுவும் தெரியலைன்னு சொன்னால் அவங்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கு. எங்களுடைய பயிற்சிகைய நிலத்துக்கு அவங்க வருவாங்க. அதுவும் எங்களுக்கு மிகப்பெரியதொரு உதவியாக இருக்கு. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு புத்தகத்தின் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பம் வந்து குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்க்குமல்களை வசந்த கால படுத்தலுக்காக குளிரில் சேமிக்க வைக்க நுவரலியாக அனுப்புவதற்கான உதவிகளையும் அரசு வழங்குது. அது எங்களுக்கு மிகப்பெரியதொரு சக்தியாகவும் இருக்கு. விவசாயிகளுடன் விவசாய திணைக்களம் நேரடியாக இணைந்து செயற்பட்டு விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கி பெரிய வெங்காய விதை உற்பத்தியை ஊக்குவித்து நாட்டிற்கு தேவையான விதை உற்பத்தியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் பெரிய வெங்காய விதையின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டி செயற்படும் ஒருங்கிணைப்பாளர்களது பணி பாராட்டப்பட வேண்டியதொன்றாகும். ரெண்டாயிரத்தி 2021 சிறுபோகத்தின் போது 5000 ஹெக்டேர் பயிர் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. எனினும் 4000 ஹெக்டேர் பயிற்சிகையை தான் எங்களால் செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த செய்கையில் இருந்து பெரிய வெங்காய விதைகள் 80,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் எங்களுடைய நாட்டுக்கு பெரிய வெங்காய விதை தேவை வந்து 2,90,000 மெட்ரிக் டன் வரை காணப்படுது. இந்த தேவையை படிப்படியாக நிறைவு செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். எங்களுடைய தற்போதைய இலக்காக இருப்பது எங்களுடைய விதை தேவையின் 60% வந்து பூர்த்தி செய்வதே. எங்களுக்கு இந்த விதை உற்பத்திக்கான தரமான தாய்க்குமல்களை பெற்றுக்கொள்வது உண்மையிலேயே பெரிய ஒரு சவாலாக காணப்படுது. அடுத்து சிறுபோகத்தில், அதாவது வரப்போகின்ற சிறுபோகத்தில் நாங்கள் 6000 ஹெக்டேர் வரைக்கும் பயிற்சிகையை தீர்மானிச்சிருக்கோம். இந்த செயற்பாட்டுக்காக 30,000 கிலோ தாய்க்குமல்கள் தேவைப்படும். இதை நாங்கள் 2020, 2021 மற்றும் 2022 பெரும்போகத்தில் பயிரிடப்பட்ட பெரிய வெங்காய செய்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள தீர்மானிச்சிருக்கோம். பிரதானமாக இங்கே மாத்தளை மாவட்டம், அனுராதபுர மாவட்டம், மகாவலி எச் வலயம் மற்றும் மொரகஹந்த போன்ற இடங்களில் வந்து பெரிய வெங்காய விதை உற்பத்தி செய்யப்படுது. கடந்த ஆண்டு சௌபாகிய வேலை திட்டத்தின் மூலமாக வெங்காய விதை உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டது. ஆம், நாங்கள் இப்போது இருப்பது தேவகுவ பிரதேசமாகும். இது வெங்காய விதை உற்பத்தி செய்யப்படும் பிரதான இடங்களில் ஒன்று. இது அனுராதபுர மாவட்டத்தில் இருக்கு. இவங்க இப்போது வெங்காய விதை உற்பத்திக்கான தாய்க்குமல்களை வந்து நடுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விதை உற்பத்திக்காக சௌபாகிய வேலை திட்டம் மூலமாக தாய்க்குமல்களை சேமித்து வச்சுக்கொள்ள கிலோ ஒன்றுக்கு 125 வீதம் வழங்கப்படுது. இதுவரை மொத்தமாக 4,00,000 கிலோகிராம் தாய்க்குமல்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றில் அன்னளவாக 90% நடுகை செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்து நாங்கள் 30,000 கிலோ பெரிய வெங்காய விதைகளை உற்பத்தி செய்ய எதிர்பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த உற்பத்தியை படிப்படியாக உயர்த்த எதிர்பார்த்துருக்கோம். வெளிநாட்டிலிருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விதைகளின் தரத்தை விட எங்களுடைய விதையின் தரம் உயர்வாக காணப்படுது. அதால் நாங்கள் இந்த செயற்பாடுகள் மூலம் விதை உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக எதிர்பார்த்துருக்கோம். எமக்கு தேவையான தரமான பெரிய வெங்காய விதைகளை நாமே உற்பத்தி செய்வோம். இது தொடர்பான தொழில்நுட்ப உதவிகளை விவசாய திணைக்களத்தின் ஊடாக பெற்று இந்த தேசிய செயற்பாட்டில் இணைந்து கொள்ளுமாறு விவசாயிகளை அழைக்கின்றோம். Thank you.
நன்றி.